இன்றைக்கு பேக் பண்ண போகிறது வோக்கணக்காய் பிஸ்கட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வோக்கணக்காய் பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பட்டர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 3 கப்பு. இந்த கப்பு அளவு தான் நான் எல்லாம் பாய்க்கிறேன். ஐசிங் சுகர் 1 கப்பு. சோள மாவு 3 கரண்டி. பேக்கிங் பவுடர் 1 கரண்டி. எசன் வெனிலா 1/2 மூடி. ஸ்ட்ராபெரி ஜாம் தேவையான அளவு. ஓகே வேர்ஸ், இப்போ நம்ம வந்து பட்டர் போட்டு இப்போ நம்ம அடிக்க போகிறோம். அது 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். 250 கிராமு. எல்லாத்தையும் இப்போ வலிச்சாச்சு மங்கலேருந்து. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் போட்டு நல்லா அடிக்க வேண்டிதான். ஓகேவா, அது கூட நம்ம வந்து 1 கப்பு ஐசிங் சுகர் சேர்த்துருவோம். இதுலையே சேர்த்து ஒன்றா செஞ்சு அடிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். நல்லா கொஞ்சம் கம்பாங்க வரணும், ஃப்ளப்பியாக வரணும். அது கூட நான் வந்து 1/2 மூடி எசன் வெனிலா சேர்த்துக்கிறேன். இவா எல்லாம் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கம்பாங்க ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளப்பி ஆயிடுச்சு. நல்லா அடித்தோன்னே பட்டரு சீனி எசன் வெனிலா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 3 கரண்டி சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இது சேர்த்துருங்க. அது கூட வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஓகேவா, அது கூட வந்து நம்ம கோதுமாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேயே சேர்த்துக்குவோம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டுறாதீங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தமாக போட்டிங்களா ரொம்ப கஷ்டமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கே தெரியும், மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் அந்த மாவோட அது இது பதம் உங்களுக்கு கணக்காக தெரியும். நான் 3 கப்பு எடுத்துருக்கேன் மாவு, கோதுமாவு மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கையில் பிழையலாம். சொன்ன மாதிரி வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலே போட்டு பிழைச்சிடுங்க, பிழைஞ்சி விடுங்க. அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டிதான். அப்படி உங்களுக்கு மாவு பற்றாமல் கொஞ்சம் ஒட்டுருந்துச்சின்னு சொன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் மாவு பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா பிழைஞ்சி விடுங்க. ஓகேவா, பாருங்கள் நல்லா மாவும் போட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒட்டு இருந்துச்சுனாக்கா நீங்கள் மேற்கொண்டு கோதுமாவு சேர்த்துக்குங்க. ஓகேவா, நல்லா பிழைஞ்சாச்சு பாருங்கள், கையில் ஒட்டலை. இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். நல்லா மாவை நல்லா பிழைஞ்சி விடுங்க, அப்போ தான் பிஸ்கட்டு நல்லா வரும். ஓகேவா, இப்போ நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம், அதுக்கப்புறம் பிஸ்கட் செய்யலாம். ஓகேவா, இப்போ வாங்க 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்துட்டு பிஸ்கட் செய்யலாம். அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த அச்சு தான் நான் பார்க்கிறேன். இதுதான் போக்கணக்காய் அச்சின்னு சொல்லுவாங்க. இது கடையில் கேட்டால் கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி அந்த பிஸ்கட் செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முதல்ல வந்து கோதுமை உள்ளுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா பூசி விட்டுட்டு கொஞ்சம் லேஸாக அப்படி தட்டி விட்ருங்க. ஏன்னா எதுக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து அதில் ஒட்டாது, கணக்காக வெளியே வரும்.
நல்லா வச்சாமுக்கணும். எவ்வளோ மாவு போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம எப்படி இருந்தாலும் வெட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா தட்டி விட்டுக்குங்க. நல்லா அமுச்சு விடுங்க. கத்தி மாதிரி இருக்குல்ல, அந்த கேக்கு கத்தி இருக்குது, அதில் வச்சு அழகாக எடுத்தீங்கன்னா அது கணக்காக வந்துடும். பாருங்கள் வந்துடுச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தட்டில் வச்சு அப்படி லேசாக தட்டணுமா, கணக்காக வந்துடும். பாருங்கள் வந்துடுச்சு, பாருங்கள் கணக்காக இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க, பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். அழகாக அச்சு, நீங்கள் எவ்வளோ மாவு அது கட்டை மாலை போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கேக்கு வெட்டுறீங்களா, இந்த மாதிரி கத்தி வச்சுருந்தீங்களா, அது மேலே அப்படி சீவினீங்கன்னா கணக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் திரும்பி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னு மாவு நல்லா வந்து அதில் அச்சில் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே கொட்டிடுங்க. இப்போ இது இந்த மாதிரி தான் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மாவு வந்து நல்லா உள்ளுக்கு வச்சு அமுத்து விடணும். நல்லா அமுத்து விடுங்க, ரொம்ப ரொம்ப அமுத்தாதீங்க, மேலோட்டமாக நல்லா அமுத்து விடுங்க. ஓகேவா, நல்லா அமுத்தியாச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு எடுத்துருவோம். ஓகேவா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வாங்க எப்படி தட்டி காமிக்கணும் பார்க்குறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, பாருங்கள் வந்துருச்சு, பாருங்க அச்சு எவ்வளோ அழகாக இருக்கும். வந்து விதம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகே வேஸ், இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து மூணு தட்டு செஞ்சுருக்கேன், இதில் ஒரு தட்டு, இதில் ஒரு தட்டு, இதில் ஒரு தட்டு. இப்போ வாங்க பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு 160°C 5-20 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கலாம். ஓகே வேஸ், இப்போ நான் 5 நிமிஷம் வச்சுருக்கேன், இப்போ நின்றுச்சு. இப்போ வாங்க நம்ம அவுனில் வைக்கலாம். வேஸ் நான் என்ன செய்யிருக்கேன், 160°C வச்சுருக்கேன், 5 நிமிஷம். வேஸ் இப்போ வந்துருச்சு, நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் வேஸ் வந்துருச்சு. ஓகே வேஸ் பாருங்கள் வந்துருச்சு. ஓகே வேஸ், இப்போ பிஸ்கட் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த ஜேம் தடவை போகிறோம் அந்த பிஸ்கட் மேலே, ரெண்டு அப்படியே ஒட்டுற மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகே வேஸ், கொஞ்சமாக எடுத்துக்கங்க, ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்தால் போதும். எடுத்துட்டு அப்படியே லேசாக பூச வேண்டிதான். அப்படியே பூசிட்டு ஒரே ஒரு பிஸ்கட்டில் மட்டும் பூசினா போதும். ஓகேவா, நல்லா பூட்டிட்ட பிறகு அப்படியே ஒன்றா அப்படியே ஒட்ட வேண்டிதான், ஒட்டிகிட்டே அப்படியே வச்சிட வேண்டிதான். ஓகேவா, அதே மாதிரி ஒன்று ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜேம் வந்து எப்பயுமே பிஸ்கட்டில் வந்து ரொம்ப பூசக்கூடாது, கணக்காக பூசணும். இதே மாதிரி பூசிட்டே வாங்க. இந்த மாதிரி தான் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்படி வந்து அந்த ஜேம் வந்து ஓரத்தில் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அழகா எடுத்துருங்க, வந்துடும். அந்த மாதிரி எடுத்துட்டீங்களா கணக்காக வந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. இப்போ யானை போக்கணுக்காய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.